அருட்சபை தொடங்குவதற்கும் அந்த அருட்சபை தொடங்கிய நாளில் இங்கெல்லாம் வந்து அந்த சபையிலே தரிசனத்தை சென்று ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் இப்பகுதியைச் சேர்ந்த மெய்யன்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று உங்களை வணங்கி வரவேற்கிறேன். வகையில் உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்று எனக்கு இந்த இடத்தில் அமர்ந்து பேசுவதற்கு எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்னுடைய பிறப்புக்கு முற்பட்ட காலகட்டத்திலேயே எழுதி வைத்திருக்கிறார் என்பதுதான் சிந்திக்கக்கூடிய உண்மையான விஷயம். எதுவுமே நம்மளால் முடிவெடுக்க முடியாது. தேனிக்கு போய் இந்த சிற்றூரில் அமர்ந்து இத்தனை பேருக்கு மத்தியில் பேசணும் அப்படிங்கிறத நான் முடிவு செய்ய முடியுமானா? நம்மளால் முடிவு செய்வதற்கோ காரியப்படுவதற்கோ நமக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அதனாலதான் எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்படின்னு வள்ளலார் சொன்னார். எல்லாமே செய்ய முடியும், எல்லாத்துக்கும் மூல கர்த்தாவா இருக்கக்கூடிய கடவுளால் மட்டும்தான் முடியும், நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அந்த வகையில இன்னைக்கு ஒரு அற்புதமான திருநாள். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய நாடு விடுதலை அடைந்த நாளுக்குள்ளேயே இந்த சபை திறப்பு விழா நடந்திருக்கும் போது இந்த சபை திறப்பு விழாவுடைய ஆண்டுகள் அடுத்த ஆண்டு வரும்போது சுதந்திர தின விழாவும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆகஸ்ட் 15 ஆக நம்மளுடைய சபை திறந்த நாள் வரப்போகுதே, அதுக்கு உண்டான பணிகளை செய்யணுமே, அன்பர்கள் எல்லாம் அழைக்கணுமே, விளக்கம் கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி, நல்ல எண்ணம் அருளானந்தத்துக்கு தேசமும் கொடுக்கும், எல்லாத்துக்கும் மேல இறைவனும் கொடுப்பார். ஆக இதுல ஒரு நாட்டுப்பற்றும் இருக்குது, உலக ஒருமைப்பாடும் இருக்குது. இந்த உலகத்துல தேசிய ஒருமைப்பாடு என்பது ஒரு இன்றியமையாத ஒரு கருத்து. ஆனால் வள்ளலார் பதிவு செய்யக்கூடிய ஆன்மனீய ஒருமைப்பாடு என்பது தேசிய ஒருமைப்பாடோடு மேல உலக பிரபஞ்சம் முழுவதும் வாழக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் நாம் உரிமை உடையவர்கள், சகோதரர்கள், நான் என்ற எண்ணம் இல்லாமல் நாம் என்ற எண்ணத்தை உலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக தனிப்பெரும் கருணையுடைய அருளால் வருவிக்க உற்றவர் வள்ளலார். எனக்கு இன்னைக்கு பேசுவதற்கான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. என்னைக்குமே அப்பா அம்மா குழந்தைங்களை ரெண்டு கையும் பிடிச்சு அழைச்சிட்டு போவாங்க, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வழிகாட்டுறவங்க. அந்த அந்த தலைப்புங்கிறது தாய் வந்தவரிடமிருந்தே வருது. இந்த வழியில தான் போகணும், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு வழிமுறை இருக்கு. அந்த வகையில இந்த இடத்துல அமர்ந்து நீங்க பேச வேண்டிய தலைப்பு அப்படின்னு அருளானந்தம் தம்பி எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு சன்மார்க்கம் காட்டும் வழி. நீங்க சமுதாயத்துல வணிக ரீதியாக துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கான ஊடகங்கள்லாம் நிறைய சொல்லும், அதை கேட்டு நம்பி பல பேர் பண செலவுகள் பல செலவுகள் பண்ணி பண விரயம் பண்ணி கூட போய் பார்க்கிறவங்க, உடம்ப காட்டுறவங்க, மனசை காட்டுறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய உடம்பையும் மனசையும் புத்தியையும் கடவுள்கிட்ட காமிச்சோம்னா நமக்கு துன்பமே கிடையாது. யாராவதுகிட்டயோ போய் காட்டுறதுனாலதான் நமக்கு கஷ்டம் ஏற்படுது, அதாவது துன்பம் ஏற்படுது. நம்மளுடைய உண்மை தன்மையை இறைவனிட்ட காட்டக்கூடிய வாய்ப்பு எத்தனை பேர்கிட்ட இருக்கு அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா வள்ளலார் போன்ற சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் தன்னை பற்றி உண்மையை சொன்னார்கள் கடவுள்கிட்ட. என்ன சொன்னார்? நாயிலும் கடையேன், ஈயிலும் இழிந்தேன், ஆயினும் அருளிய அருட்பெரும் ஜோதி. யார் சொல்றா? உத்தமர், ஞானி, சித்தர், வெள்ளாடை துறவி, சமாதான துறவி என்று சொல்லக்கூடிய அருள் பிரகாசர் வள்ளலார் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாயினும் கடையேன், நாயை விட கடையேன், ஈயிலும் இழிந்தேன், ஒரு ஈயை விட இழிந்தவன் நான், ஆயினும் எனக்கு தாயும் தந்தமாய் இருக்கும் கடவுளே எனக்கு அருள் செய்திருக்கிறியே, உன்னுடைய கருணை நான் என்னவென்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்றார். இப்பேற்பட்ட உத்தமர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, யார் உத்தமர்? இவர்தான் உத்தமர். ஏன்னா நம்ம எல்லாம் உத்தமரா சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஆணவம், கண்ணம், மாயை, அகம்பாவம், பொய், வஞ்சனை எல்லாமே இருக்கு. கடவுள்கிட்ட போய் சாமி கிட்ட பாடுறாங்க, எல்லா அருளாளர்களும் கடவுளிடம் போய் விண்ணப்பம் செய்யறாங்க. கடவுள்கிட்ட போய் என்ன செய்யறாங்க? தேவாரத்தை பாடினாங்க நாயன்மார்கள். எப்படி பாடினாங்க? கடவுளே எனக்கு கை காலையெல்லாம் கொடுத்தாய், ஆடையை கொடுத்தாய், வீட்டை கொடுத்தாய், மனைவி மக்களை கொடுத்தாய், அதனால் நான் மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன், நான் சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லல.
எல்லாம் கொடுத்த எல்லாம் உள்ள இறைவனுடைய என்னுடைய திருவடியை காட்டிலேயே எனக்கு மோட்சத்தை கொடுக்கலையே நான் பாவியா இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி இறைவனை வாழ்த்தி பாடினாங்க. குற்றமையே குணமாக கொள்ளக்கூடிய இறைவன், எனக்கு எப்போது குற்றமே செய்துட்டு இருக்கேனே, இந்த வஞ்ச மனத்தை எப்படி வெற்றி கொள்வேன் அப்படின்னு கடவுளுடைய திருவடியை பற்றி தன்னுடைய தாழ்வான குணத்தை இறைவன்கிட்ட விண்ணப்ப செய்யறாங்க. இது நம்ம முக்கியமா பதிவு செய்ய வேண்டியது. ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்களை எடுத்து இறைவன்கிட்ட சொல்லணும், அப்பதான் உள்ளத்துல ஒண்ணுமே இருக்காது. கடவுள் யாருடைய உள்ளத்தில் இருப்பார்? ஒரு கேள்வி. கடவுள் உள்ளத்துல வந்தாதான் நமக்கு இன்பமான வாழ்க்கை. கடவுள் நம்ம கிட்ட இல்லைன்னா எப்போதுமே துன்பமான வாழ்க்கை தான். சரி, கடவுள் யாரு கிட்ட வருவார்? வள்ளலார் சொல்றார், கடவுள் யாரு கிட்ட வருவார்? சாருலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை, நான் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்விதான் எனக்கு துணையாக இருக்குன்னு மனசுல அதை கொஞ்சம் வச்சிருக்கோம். படித்த பிறகு கிடைத்திருக்கக்கூடிய செல்வம் பெருசு என்று அதை கொஞ்சம் வைத்திருக்கிறோம். அந்த செல்வத்திற்கு மேலாக ஒரு பதவி தேவைப்படுகிறது, அதற்கான ஒரு புகழ் தேவைப்படுகிறது, அதற்காக கொஞ்சம் மனசுல வச்சிருக்கும். பதவி கிடைத்திருக்கிறது, அதன் மேல் கொஞ்சம் ஆசை இருக்கிறது, அந்த ஆசை விரிவடைந்து கொஞ்சம் குடும்பம், வீடு, காரு, பைக்கு, செல்போனு, புகழ், பெருமை இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கிறதுனால இந்த மனசுல எவ்வளவு வச்சு திணிக்க முடியுமோ அவ்வளவு வச்சு திணிச்சிருக்கும். இதுல கருணையே விரிவான கடவுள் எங்க இடம் இருக்குன்னு பாக்குறார். இப்ப எனக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கிருந்தீங்கன்னா நான் அங்க வந்து இருப்பேன், ஆனா எவ்வளவோ வச்சிருக்கேன், இதெல்லாம் எப்ப காலி பண்றியோ அப்ப நான் வருவேன்னு அவர் கேட்கிறார். வள்ளலார் சொல்றார், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்னாலாவதொன்றும் இல்லையே. சொல்ற, நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டதனால் வந்த லாபம் இது அப்படின்னு ஒரு உரை சொல்றார். பேரு உபதேசம் என்றத சொல்றார். நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டதனால் வந்த லாபம் இது அப்படின்னு சொல்றார். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. நான் உன்னை எப்படி பிடிக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய கல்வியால் பிடிக்கல, என்னுடைய சித்தால் பிடிக்கல, என்னுடைய திறமையால் பிடிக்கல, நான் உன்கிட்ட அன்பா வந்து நிக்கிறேன், உன்னை நான் அன்பா பிடிக்கிறேங்கிறேன். சிக்கனை பிடித்த நீங்க எழுந்திருந்தது இனியே. மாணிக்கவாசன் சொல்றார், அன்பினில் விழுந்த ஆரமுதே, பொய்மையே பொறுக்கி பொழுதுனில் சுருக்கும் புழு தலை கடையனேன், இன்னையே ஆய சிவபதம் அழித்த செல்வமே சிவபெருமானே, இன்னையே உன்னை சிக்கன பிடித்தேன் எழுந்தருள்வதே இனியே. அவர் சொல்றார், பொய்மையே பொறுக்கி பொழுதுனில் சுருக்கும் புழு தலை கடையேன் நான் என்று சொல்றார். யார், மாணிக்கவாசகரா? ஏன்னா இந்த பாட்டை நம்ம படிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க எழுதி வச்சுட்டு போனாங்க. அவங்க எல்லாம் சுத்த ஆன்மா, பரிசுத்த ஆன்மா. நம்ம படிக்கிறோம் இல்லையா, அப்படி படிச்சுட்டு என்ன இதை படிச்சுக்கிட்டேன், இப்ப போய் இத பொய் மெய்யே பொறுக்கி அப்படின்னு படிக்க முடியாது. பொய் மெய்யே பொறுக்கி பொழுதனை அப்படின்னா தாழ்ந்து படிக்கணும். கீழோராயினும் தாழ உரை, கீழோராயினும் தாழ உரை. தாழ அப்படின்னா பணிந்து, ஈரமா, கனிவா, கருமையா, அன்பா அப்படி பேசணும். 101 வயசு, பள்ளு போன பாட்டு இல்லை, எல்லாமே போயிடுச்சு. அது கிட்ட போய் நிமிந்து நிக்க சொன்னா நிக்குமா? நிக்காது. நிமிந்து இருக்கிற பையன் பேசினா அது காதல விழுமா? விழாது. எங்க 101 வயசு உள்ள பாட்டு உதயகுமார்னு கேட்காதீங்க. இருக்காங்க, அப்பெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா திடகாத்திரமான மனிதர்கள் இந்த சமுதாயத்துல, தமிழ் சமுதாயத்துல நிறைய பேர் வாழ்ந்தாங்க. அவர்கள் சாப்பிட்ட உணவு அப்படி. அப்போ பெரியவர்களிடம் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதற்காக அவ்வையான் ஆத்துச்சூழியை ஒருவரையும் எழுதினாங்க. நாம் பாட்டுக்கும் என் சிறு ஆசிரியர் விருத்தம், அப்புறம் அகவை, இப்படின்னு நாம் பாட்டுக்கு 1000 2000 எழுதி வச்சுட்டா அவங்களுக்கு புரியாம போயிடுமேப்பா அப்படிங்கிறதுக்காக தொடக்க கல்வி பாடத்திட்டத்துல ஒரு வரியை போட்டாங்க. அது அந்த குழந்தைகளுக்காக எழுதினப்பட்ட பாட்டு மட்டும் அல்ல, பெரிய முதியவர்கள் வரைக்கும் படித்து பயன்படுத்தி கடைபிடிக்க வேண்டிய பாட்டு. அறம் செய்ய விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பமான வாழ்வு, அறம் செய்ய வாழக்கூடிய வாழ்க்கை தான் இன்பமான வாழ்க்கை. அடுத்தவர்களுக்கு அறம் செய்வதுதான் இன்பம், அறத்தால் வருவதே இன்பம். வள்ளுவர் சொல்றார், ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல முக்கியமான புத்தகம், தலையான புத்தகம் திருக்குறள். ஒரு நாளைக்கு எவ்வளவோ செலவு பண்ணணும், 25 ரூபா புத்தகம்.
அதுல இல்லாத எதுவுமே கிடையாது. எடுத்த உடனே கடவுள் வாழ்த்துன்னு போட்டிருக்கு. காலையில எழுந்திரிச்சா முதல்ல கொட்டை ஊற்றதுக்கு பதெல்லாம் வாழ்க வாழ்க இறைவன் திருவடி அப்படி பாடலாம். இல்ல அது வேணாம், மாணிக்க வாசகர் நமச்சிவாய வாழ்க அப்படி பாடலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மலையாளம் சொன்னதை பாடலாம். வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சொன்னாங்க இல்லையா வேதாத்ரி. இது மாதிரி சொல்லலாம். ஏன்னா வாயை திறந்தா வாழ்த்தணுமா, உலகத்தை வாழ்த்தணும், உயிர்களை வாழ்த்தணும், உலகத்திற்கும் உயிர்களுக்கும் உயிரோடு உயிராக தலைவனாக இருக்கக்கூடிய கடவுளை வாழ்த்தணும். வாயார வாழ்த்துகின்ற மனத்தமர்ந்த தெய்வம் கடவுள் போய் மனசுல உட்காரணுமா, நிக்க கூடாதான். சுவாமி எழுந்தருணும் அப்படிமாங்க. சுவாமி எழுந்து அருணும் அப்படின்னா அப்ப ஒரு உட்கார்ந்தா இருக்கிறாரு, யார்கிட்ட உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னா அன்புடையவர்களிடம், இரக்கமுடையவர்களிடம், தயமுடையவர்களிடம், இப்படிப்பட்டவங்கிட்ட தான் உட்கார்றாரு. இதெல்லாம் யாருக்கு இங்க வரும் அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். அவர் சொல்றாரு வள்ளலாரு, சமரசம் உள்ளவங்கிட்ட வந்துருங்க. சமரசம் என்ன சமரசம் சொல்றீங்க நீங்க? ஏழை பணக்காரன் கிடையாது, கீழோர் மேலோர் கிடையாது, இத்தேசம் அத்தேசம் கிடையாது, இந்தியா வேறு பாகிஸ்தான் கிடையாது, ஜாதி மதம் கிடையாது, புழு பூச்சி ஆடு மாடு கோழி விலங்குகள் வேறு நீ வேறு கிடையாது, செடி கொடி தாவரங்கள் வேறு கிடையாது நீ வேறு கிடையாது. என்ன சொல்றீங்க? எல்லா உயிர்களும் நீயே ஆவாய், எல்லா உயிரிடத்திலும் கடவுளே இருக்கின்றார், ஆகையினால் கடவுளை வழிபட வேண்டுமானால் எல்லா உயிர்களையும் வழிபட வேண்டும். எல்லா உயிர்களையும் நாம் போய் தீபாதனை எடுக்க முடியாது, தீபாதனை செய்ய வேண்டாம். கடவுள் வழிபாடு அப்படின்னா வள்ளலார் தெளிவா சொல்றாரு, ஜீவகாரணியே கடவுள் விளக்கம், அறிவுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ஜீவகாரணியமே கடவுள் விளக்கம். ஜீவகாருணியம்னா என்ன? ஜீவன்னா உயிர், கருணியம்னா அன்பு. எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டணும். இப்ப எத்தனை பேர் காட்டுறோங்கிறத நான் மனசுல வச்சுக்கோ. எங்க வீட்டுக்கு பக்கத்தாப்புல ஆடு வளர்க்குறாங்க. அவங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் கஷ்டம், எப்ப பார்த்தாலும் உடம்பு வலி சரியில்லை, மனசு சரியில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு மாசத்துக்கு 5000 ரூபாய் 6000 ரூபாய் அதை மருத்துவர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் இந்த ஊருக்கு ஏதாவது ஒரு 1000 ரூபாய் அன்பளிப்பா, ஒரு திருவாலயத்திற்கு, ஒரு ஜீவாரண்யத்திற்கு, ஒரு அன்னதானத்திற்கு. சரி, அவங்க என்ன பண்ணாங்க? அந்த ஆடு வளர்த்தாங்க. அது ஆடு பாட்டுக்கு நிறைய குட்டி போட்டு குட்டி போட்டு பொறுத்துக்கிட்டே இருக்கும். இந்த குட்டிலாம் என்ன பண்ணும்? அவங்க முஸ்லீம் மாடு, நாங்கெல்லாம் திறமையறவங்க, மேலே உட்காந்துருக்கோம், ஃபேன் கிட்ட உட்காந்துருக்கோம், தலைவாணியில உட்காந்துருக்கோம், பாயில உட்காந்துருக்கோம், குட்டியா இருக்கும்போது மடியிலையும் உட்காந்துருக்கும், மார்பிளையும் உட்காந்துருக்கும். கொஞ்சம் குட்டி வளர்ந்தோடனே குட்டி கொஞ்சம் சதை போட்டிருக்குது, பரவாயில்ல, எதுக்கு வளர்த்தோம்? ஆசையா தான் வளர்த்தோம், மணின்னு வச்சோம், வீரன்னு வச்சோம், குண்டு குட்டின்னு பேர் வச்சோம். அது வளர்ந்தோடனே கொஞ்சம் மாறி போய் என்ன ஆயிடுச்சு, ஒரு 5000 ரூபாய்க்கு வித்தா அது செலவுக்கு ஆகும். ஆட்டுக்குட்டி வீட்டை வீட்டே போக மாட்டேங்குது, சுத்தி சுத்தி வருது. குட்டி மடியில கொடுத்த குட்டி வளர்ந்தது, மார்பில கொடுத்து வளர்ந்தது, எல்லாம் பண்ணது. பெரியவங்களுக்கு புத்தி விக்கணுங்கிற எண்ணம் வருது. குட்டியோட குட்டியா வளர்ந்தாங்கல்ல அந்த குட்டிஸ் சொல்லுவாங்கல்ல, இப்ப அந்த ஆட்டுக்குட்டி வளர்க்கக்கூடிய குழந்தைகள்லாம் என்ன சொல்ற, அப்பா அம்மா இந்த ஆட்டுக்குட்டியை ரொம்ப அன்பா வளர்த்தேன், கழுத்துல மணியெல்லாம் வச்சு வளர்த்தேன், என்கிட்டயே இருக்கட்டும், இதை கொண்டு போய் கொடுக்காதீங்க அப்படின்னு அழுகுது. சும்மா கிடக்குறேன், இதெல்லாம் வளர்ந்து பெருகிடுச்சுன்னா நாட்டுல வெறும் ஆட்டுக்குட்டிகளா போயிடும்பா, அப்புறம் நம்ம எங்க வளர்றது, எவ்வளவு பெரிய சிறந்த அறிவு. ஆனா அந்த குழந்தைகள் இடத்துலதான் கடவுள் இருக்கிறார். ஏன்னா கருணை எங்கே? கருணை இயற்கையில் உள்ளன, அங்கே விளங்கி அறுப்பெரும் சுவாமி. அதனால குழந்தை வேற அல்ல, கடவுள் வேற அல்ல. நம்ம எல்லாம் எப்ப குழந்தை தன்மை போய், குழந்தை தன்மை என்று சொல்லக்கூடிய நல்ல குணங்கள் போயிடுச்சோ, குழந்தை என்று சொன்னால் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கள்ளங்கபடம் இல்லாத மனசு. கள்ளங்கபடம் இல்லாத மனசு, கபடம்னா திருட்டு, கள்ளம்னா திருட்டை செய்ய வேண்டும் என்ற எண்ணம். அப்படிங்கும் போது இந்த குழந்தை குணம் போயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு? கடவுள் நம்ம கிட்ட எழுந்திருச்சு போயிட்டார். ஆக வளர்க்கக்கூடிய பிராணிகள், உயிரினங்கள், ஆடு கோழி மாடு இவைகளை எல்லாம் அன்பு செய்தால் கடவுள் நம்ம கிட்ட வருவார். தமிழகத்துல மட்டும் இல்லை,
உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் கோயில் இருக்கு, இருக்கு இல்லையா? உண்மைதானே, எல்லா நாடுகளிலும் கோயில் இருக்கு. ஆனா எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்பமாக வாழ்கிறார்களா? சொல்ல முடியாது. செல்வம் படைத்தவர்கள், கல்வி படைத்தவர்கள், அழகு படைத்தவர்கள், அறிவு படைத்தவர்கள், விஞ்ஞானத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், ஆரோக்கியமா கூட இல்லை. என்னுடைய 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் ஆய்வு கூடத்திலே போயிடுச்சுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கு சரியா மலஞ்சலமே போகலையா? மலஞ்சலம் கூட போறப்ப மாத்திரை வாங்கி தான் நான் சாப்பிட்டு போய்க்கிறேன், இல்லைன்னா சில நேரத்தில் தூக்கம் கூட ஒரு மாத்திரை போட்டாதான் தூக்கம் வருதுங்கிறாங்க. இப்படியும் வாழ்றாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்பமா வாழ்றதுக்கு இவங்க செய்யறதெல்லாம் முடியுமானா? முடியாது. ஒரு சின்ன பையன் என்ன பண்றான், ஒரு நாய் ஒரு குடத்துல தண்ணி இருக்குதுன்னு நினைச்சு அந்த முகத்தை போய் குடத்துல ஊத்துச்சு. அந்த நாய் என்ன பண்ணுது, அந்த குடத்தை மாட்டிக்கிட்டு எங்க பார்த்தாலும் தெரியுது, இங்க போகுது அங்க போகுது, ஏன்னா கண்ணு முகம் ஒண்ணுமே தெரியல. பாக்குறவங்க வண்டியில போறவங்க போயிட்டு இருக்காங்க, பஸ்ல போறவங்க போயிட்டு இருக்காங்க, காரங்க போயிட்டு இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. நமக்கு என்ன அப்படின்ட்டு இந்த பையனுக்கு அந்த குடத்துல மாட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலையிற நாயை பார்த்தா தாங்கல, மனசு கருணையோடு இருக்கு. எல்லாரும் போறாங்க, சந்தோஷமா போகல, எனக்கு என்னன்னு போறாங்க. இந்த மனசு சந்தோஷப்படலை, ரொம்ப கஷ்டப்படுது. எதுக்காகன்னா அந்த உயிர் கஷ்டப்படுதுன்னு. நாயை போய் தொட்டோம்னா கவி போடும், கடிச்சு போடும், எதா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது அந்த நாயினுடைய முகத்துல மாட்டிருக்கக்கூடிய குடத்தை நான் எடுத்துருவேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டான். நாய் கடிக்கல, ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு ஓடுது. அவன் அடைந்த அந்த மகிழ்ச்சி ஆனந்தத்தை இந்த உலகத்துல வேற யாராவது அனுபவிக்க முடியுமா? உயிர்கள் படக்கூடிய துன்பத்தை உடனடியாக யார் ஒருவன் நீக்கிறானோ அவன் தான் கடவுள் அருளுக்கு பாத்திரமாக விளங்குவான் அப்படின்னு சொன்னதுல வள்ளலார் தான் முதலாள். இந்த சொன்ன மாதிரி உலகத்துல பல நாடுகள் சொன்னே, அத்தனை நாடுகளிலும் கோயில் இருக்கு. எந்த கோயில்லையாவது புலை குலை தவிர்த்தவர்கள் மட்டுமே உள்ளே போகுதல் வேண்டும் அப்படின்னு ஒரு வாசகத்தை கோயில கட்டணங்கள்ல இருந்து வழிபாடு செய்யறவங்கள இருந்து யாராவது வெளியூர் போட்டிருக்காங்களா? வரலாற்று ரீதியாக நாடு விடுதலை அடைந்த காலமாக இதுவரைக்கும் ஒரு புத்தகத்துல ஒரு பக்கத்துல படிச்சிருக்கமா? மடத்துல, ஆலயத்துல, நிறுவனத்துல, கோயில்ல, எங்கேயாவது நுழைவு வாசல்ல, வாயில்னா கோயில் வாசலுக்கு மேல, கொலை புலையை தவிர்த்தவர்கள் மட்டுமே உள்ளே போகுதல் வேண்டும் அப்படின்னு ஞான சபையில ஐயா அவர்கள் எழுதி போட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது ஊழ், புலால், கொலை, குற்றம். இது ரெண்டுத்தையும் நீக்கிட்டா ஞானத்தை அடையலாம் அப்படின்னு எளிமையா அதை சொல்லி வச்சாங்க. ஆனா தர்மச்சாலையில அதை போடல. ஏன் அப்படின்னா, பசி யாருக்கு இல்ல? பசி எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த செடி இருக்கு, இன்னைக்கு வச்சிருக்கோம், ரொம்ப அழகா பூ பூத்திருக்கு, நிகழ்ச்சி முடிஞ்சு நாளைக்கு இதை தண்ணி ஊத்தலன்னா வரைச்சு போய் காஞ்சு போயிடும். அப்ப இதுக்கு பசி இருக்கு. இதுக்கு தகுதி பார்க்கலாமா, தண்ணி ஊத்தலாமா வேணாமா? இது ஒழுக்கம் இருக்கா ஒழுக்கம் இல்லையானா பார்க்கக்கூடாது. இதுக்கு பசி இருக்கான்னு தான் பார்க்கணும். அதனாலதான் வல்லலார் தர்மச்சாலையில வாசகம் ஒன்றும் போட வேண்டாம் அப்படின்னு எல்லாருக்கும் உணவு கொடுத்தார். நம்ம வீட்டில் இருக்கிற அடுப்பாங்கிறதா தர்மச்சாலை. எல்லாருக்கும் சாப்பாடு செய்யணும். இன்னையெல்லாம் வெள்ளிக்கிழமை வந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமை ஓம் ஆதிவரா சக்தியே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க திருவோடு தூக்கிட்டு வருவாங்க. சனிக்கிழமை வந்தாங்கன்னா ஓம் நமோ நாராயணாய கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை, திங்கக்கிழமை வந்தோம்னா ஓம் நமச்சிவாய சோமவாரம், ஓம் சரவணபவாய நம அண்டக்காவடி, இதெல்லாம் ஒரு காலத்துல வந்தாங்க. காவி வெட்டி கட்டிட்டு வந்தாங்க, வெள்ளை வெட்டி கட்டிட்டு வந்தாங்க, துண்டை கட்டிட்டு வந்தாங்க, காவடி எடுத்துட்டு வந்தாங்க, பன்னீர் காவடி, அண்டக்காவடி, இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அம்மா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம அண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயா வாங்கன்னு சொல்லி அவன் காலில் தண்ணி ஊத்தி அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் கொடுத்து வயிறாறு அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுடைய வாழ்த்துக்களை ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு சுவாமி கிட்ட ஆசீர்வாதத்தோட போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப வீட்டு வாசல்ல இந்த வார்த்தையெல்லாம் கேட்க முடியுதா? போயிடுச்சு. பெரியவருடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய திருவடியை காட்டும். பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்காம தர்மம் செய்யாம கடவுளை பார்க்கவே முடியாது. இன்னைக்கு வீட்டுல உள்ளவங்கன்னா தாத்தா பாட்டி பெரியவங்க மூத்தவங்கிற சொல்லோட இல்ல, பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசுதான், சிறு செல்லு இல்ல,
எப்படி பெருசு தானே வாழ்க்கையில வழிகாட்டி வழிகாட்டியா இருக்கிறதுக்காக கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவங்களுக்கு தொண்டு செய்தா போதும் எழுந்திரிச்சு நடக்க முடியாதவங்களுக்கு கைத்தாங்களா இருக்கணும் குடிக்க தண்ணி வாப்பா கொண்டு வாப்பான்னு பேரங்கிட்ட கேட்டா பேத்திக்கிட்ட கேட்டா ஏதோ கொண்டு வைக்கிறா கொண்டு வந்து தரம் பார்த்தா அப்படின்னா இந்த வானோரத்துல இருக்கிற அந்த அமிர்தம் அதை விட உயர்வான அமிர்தமா இந்த தாத்தா பாட்டிக்கு இந்த பேரம் பேத்தி கூப்பிட்ட உடனே வருது பாருங்க அவ்வளவு பெரிய இன்பமா ஏன்னா இப்ப கூப்பிட்டோடனே யாரும் வரதே இல்லை என்னமோ தெரியலப்பா நான் இருந்துகிட்டே இருக்கேன் சளி வந்துகிட்டே இருக்கு நான் நல்லா ஆச்சு குளிச்சு நான் பேசினால எச்சி தெளிக்குன்னு சொல்லிட்டு இந்த புள்ள நீ கிட்ட வரமாட்டேங்குது நடைமுறையில உள்ளது சொல்ல வரேன் இன்னும் கொஞ்சம் செல்வந்தர்களா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க உனக்கு ரொம்ப அற்புதமான வீடு பார்த்திருக்கேன் உன்ன மாதிரியே நிறைய பேர் இருக்கிறாங்க மூணு வேளை சாப்பாடு இருக்கு உனக்கு வந்து புடவை கூட வேணா நைட்டே கூட வாங்கி கொடுத்துருவாங்க ஏப்பா என்ன முதிர்வு எடுத்து போய் சொல்றியா அதுதான் இவ்வளவு மரியாதையும் சொல்றியா அப்படிங்கிறாங்க பாட்டி அந்த பாட்டிக்கு பிடிச்ச புடவை கொடுத்து அதுங்க அந்த குடும்பத்தோட பேரம்பேத்திகளோட வளாண்டு அதுக்கு ரெண்டு கதையை சொல்லி கிடைக்கிற சாப்பிட்ட சாப்பாட்டு இப்படியே நான் கடவுளை பார்த்துட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தா இதையே எனக்கு இந்த வேலை நீ நிம்மதியா ஓனத்தோட சேர்ந்து வரேன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க இது ஒரு ஆனந்தமா இந்த ஆனந்தம் குடும்பத்தில இருந்தா எப்படி இறைவனுடைய அருள் கிடைக்கும் நமக்கு ஆக நமக்கெல்லாம் இன்பமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் எப்படி இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் இறை வேறுபாடு வர்க்க வேறுபாடு ஜாதி மத இன வேறுபாடுகள் இல்லாமல் ஆடு மாடு கோழிகிட்டையே அன்பு செய்யக்கூடிய மனிதர்களா நம்ம மாறிட்டோம்னா கடவுள் நம்ம கிட்ட எப்படி அருள் செய்யாம போவாரு நினைச்சு பாருங்க கடவுளை கோயிலையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படி கடவுளை நம்ம கோயிலையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பெரிய பக்தர் ஒரு பெரிய அரசன் ஒரு அரசன் பெருசா கோயில் கட்டுறான் சாமிக்கு என்கிட்ட நிறைய செல்வம் இருக்குன்னு கோயில் கட்டுறான் ஒரு பக்தர் என்ன பண்றாரு எனக்கு அந்த மாதிரிலாம் கோயில் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குடிசை அருளானந்தன் ஏற்படுத்திருக்கக்கூடிய குடிசை சாதாரண குடிசை இல்ல அந்த இடத்துல என்ன பண்றாரு உட்காந்து தவம் செய்யறாரு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் சாமி பரிபூரணமா வந்து அமர்ந்து அவருக்கு குடமுழுக்கு செய்யக்கூடிய நேரம் வருது இங்க எந்த இடத்துக்கு போறாரு அவரு பாக்குறாரு பணக்காரனா இருக்கக்கூடிய செல்வந்தரா இருக்கக்கூடிய அரசன் இருக்கானே கோபுரம் எல்லாம் கட்டி வச்சிருக்கானே மது மாடெல்லாம் ஏற்படுத்திருக்கானே அவன் இடத்துக்கு போறதா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் யார் அரசன் இவர் என்ன பண்றாரு என்கிட்ட நிச்சயமா சாமி வருவாரு சத்தியமா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் பேசுறதெல்லாம் கிடையாது கண்ணு திறந்து கூட பாக்குறது இல்ல அவர் பார்த்துட்டு சாப்பிடாம கூட இல்லாம ஒரு குடிசையில உட்காந்து அப்படியே மகாமந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு பஞ்சாட்சரத்தை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு ஒரு துண்டோட ஆனா என்ன மானசீகமா உண்மையா சத்தியமா அன்பா வழிபாடு செய்துகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான் பூசலார் பேரு பாருங்க அவர் என்ன பூசை பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சு போயிடும் பேரெல்லாம் பெற்றவங்க வச்சு பேர் இல்ல அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு பூசலார் இதுதான் பூசை இறைவனி இதையே கமலத்தில் வைத்து பூசலை செய்துகிட்டு இருக்கிறார் அப்படியே செஞ்சுட்டு இருக்காரு அப்படி செய்யும் போது நேர பூசலாருடைய குடிசைக்கு புகுந்து அவருடைய மனசுல இருந்து காட்சி கொடுக்கிறார் சிவபெருமான் இப்ப நமக்கு இந்த கதையில என்ன தெரியுது நம்ம எல்லாம் பூசலாரா மாறணும் நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும் உண்மையான சத்தியமான கருணையோடு அன்போடு இறைவனை வழிபாடு செய்யணும் ஒருவா காசு தேவையில்லைங்கய்யா என்ன எப்படி பேசுறீங்க சாப்பாடு செய்யணும் ஜீவகாரண்யம் பண்ணணும் அதுக்கெல்லாம் மளிகை சாமான் வாங்கணும் காய்கறி வாங்கணும் நீங்க என்ன காசு வேண்டியதில்லை அப்படிங்கிறீங்க இது இப்படியே நடந்து போயிட்டு இருக்க நிகழ்ச்சி முடிச்சுட்டு இப்படியே போயிட்டு இருக்கோம் திடீர்னு ஒருத்தவங்க கீழே விழுந்து அம்மா ஐயான்னு கத்துறாங்க இப்ப பணம் இருக்கு ஒரு 100 ரூபா இருக்கு நம்ம வச்சுங்கம்மா எழுந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி எழுந்துருவாங்களா என்னால முடியல அப்படின்னா கொஞ்சம் அவரை பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஒண்ணு ரெண்டாவது நாக்கு வறந்து போச்சு தொண்டெல்லாம் வர வரன் இருக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும் 100 ரூபா பணம் தரமா இவரு தண்ணிக்கு பதிலாக 100 ரூபா பணம் தரேன் அப்படின்னா அவங்க உயிர் காப்பாற்றப்பட்டுருமா
காப்பாற்றப்படாது. எல்லாத்துக்கும் மேல அவங்களை எழுப்பி அவங்களுக்கு சமாதானமா ரெண்டு வார்த்தை பேசி குடிக்க ரெண்டு வாய் தண்ணி கொடுத்து உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நல்லா போயிடுவீங்க. நீங்க பாருங்க வேணா வீட்டுக்கு தொம்ப நடக்க போறீங்க, உங்களுக்கு கடவுள் கிட்டக்கே இருக்காரு அப்படின்னு தொம்ப ரெண்டு வார்த்தை பேசுங்க. எத்தனை கோழி எனக்கு, எத்தனை கோழி எதுக்கு இனியாகும்? ரெண்டு வார்த்தை தயவோட பேசுறதுக்கு ஆள் இல்ல, ரெண்டு வார்த்தை கனிவோட பேசுறதுக்கு ஆள் இல்ல. அவங்க வள்ளுவர் சொல்லுவாரு, முகத்தால் அமர்ந்து இனிதி நோக்கி அகத்தானான் இன்சொல் இனிவே அறம். அறம்னா என்னன்னு வள்ளுவர்ட்ட கேக்கிட்டா அவர் சொல்றாரு, நீ பெருசா எல்லாம் செய்யணும்னு நினைக்காத, முகம் இருக்குல்ல தலை அப்படி வணங்கி கண்கள் இரண்டையும் அப்படி குழு குழுன்னு நிலவு மாதிரி வச்சுக்கிட்டு வாயார இனிமையாக உன் நண்பர்கிட்ட சொந்தக்காரவங்கள்ட்ட எதிர்த்த பார்த்தவங்கள்ட்ட பேசினு வச்சுக்க, இதை விட சிறந்த அறம் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்ட. யாவருக்குமா பிறருக்கும் இன்னுரைதானே திருமந்திரர், திருமண நாயனால் சொல்லப்பட்ட அற்புதமான வாசகம். அதுல கூட யாவருக்குமா இருவருக்கு பச்சளை, ஒரு பச்சளைன்னு சொன்னாங்க. பச்சளை என்ன என்னன்னு கேட்டாங்க. ஒண்ணு இல்ல, சிவபெருமான் இறந்திருக்கக்கூடிய கோயில்ல வெள்ளையில இருக்குது அது சிவபெருமானுக்கு. திருமணனுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா துளசி, அதுவும் ஒரு இலைதான். விநாயகருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அருகம்பில் ஒண்ணுதான், கடம்ப மாலை முருக பெருமானுக்கு. இப்ப நீங்க இந்த சாமிகளுக்கு கொடுக்குற இலையை விட சிறப்பான ஒரு இலை இருக்குது. மணிமுருகனுக்கு வள்ளுவர் சொல்லக்கூடிய கரிசாலை கண்டி தூதுவன் சொல்றாரு, நித்திய தேகத்திற்கு சிறந்த மருந்து மூலிகை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நிறைய குழந்தைகளுக்கு கரிசாலனும் தெரியல தூதுலனும் தெரியல, ரொம்ப அற்புதமான மருந்து உடைய இலை, உஷ்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய இலை, அசுத்த உஷ்ணம் இல்ல சுத்த உஷ்ணத்தை. ஆகையினால இலைகளை வலியுறுத்தக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் எல்லாரும் இருந்தாங்க. இலைகளே கூட இறைவனுக்கு வழிபாடாக ஒரு காலத்துல இருந்திருக்கு. அதனாலதான் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய வழியில நம்ம முன்னோர்கள் தலை விருட்சமாக அதை வச்சிருக்கிறாங்க, இல்லைன்னா அதுவும் போயிடும். அந்த கோயில்ல அந்த ஒரு மரம் நின்று வச்சுங்க, இந்த ஊருக்கு என்ன சிறந்த மரம் அப்படின்னு தெரியாம போயிடும். உண்மையில எங்க ஊர்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் திருவிடைமருதூர் அப்படின்னு ஒரு அற்புதமான இடம், மத்தியாச்சம் அதுக்கு பேரு, அதுக்கு மருதூர்னு பேர் இருந்தது. காரணம் அந்த மருத மரங்கள் நிறைந்திருந்துச்சான். இப்ப அந்த ஊர்ல ஒரே ஒரு மரம் தான் இருக்கு, அது எங்க இருக்குன்னா கோயில்ல தான் இருக்கு, வேற எங்கேயும் போய் காட்ட முடியுமா? அப்ப கோயிலுக்கு பிள்ளைங்களை அழைச்சிட்டு போனாதான் இது மருத மரம். இந்த கோயில் கட்டப்பட்ட காலம் ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடி, 1000 ஆண்டுக்கு முன்படியாக இந்த மரம் முழுவதும் இந்த பகுதியில் இருந்துச்சுன்னு காட்ட முடியும். இந்த வரலாறுலாம் குழந்தைகிட்ட காண்றதுக்கான பெற்றோர்களே இல்லையே. சரி, நம்ம தான் கோயிலுக்கு போறோம்னா ஏதாவது தீபாவளி பொங்கல் பண்டிகை நாள் வந்துச்சுன்னா புதுசா சட்டை போட்டுக்கிட்டு இதுக்காக கோயிலுக்கு போகணும்னு என்ன வருது? தவிர சுவாமியே பார்க்கணும், நான் துன்பம் இல்லாம வாழணும், எல்லாத்துக்கும் மேல எல்லா உயிர்களும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைச்ச. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கோயில் வழிபாட்டுக்கும் உத்தரஞான சுதந்திரத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன, சிறப்பு என்ன, இதை சொல்லணும். உண்மையிலேயே வடலூர்ல உத்தரஞான சிதம்பரம்னு பேரு, தென்முகத்தை பார்த்த மாதிரி வடமுகத்துல ஜோதி தரிசனம் இருக்கு. சொன்ன மாதிரி கொலைபுலை தவிர்த்தவர்கள் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியாக ஜோதி காட்டுறதுக்கு முன்னாடியாக ஒரு விண்ணப்பம் வைப்பாங்க. காலைல அம்மா வர்த்தாங்க, ரொம்ப அற்புதமா பாடினாங்க, விண்ணப்பம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு விண்ணப்பத்தை ஒரு கோயில எங்கேயாவது சொல்லி ஐசர்கள் பாத்துருக்கீங்களா? ஒரு அர்ச்சகர் வந்து தட்டு கேட்பாங்க, பழம் வைப்போம், பாக்கு வைப்போம், வெத்தலை வைப்போம், பூ வைப்போம், அப்புறம் உத்தரட்டா நட்சத்திரம், உதயகுமார் மீன ராசி, அப்புறம் என்னுடைய மனைவி பேர், என்னுடைய மக்கள் பேர், என் சொந்தக்காரங்க பேர், தாத்தா பேரு, பாட்டி பேர் எல்லாம் சொல்லுவோம். அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு தெரிந்த மந்திரங்களை ஓடுவாரு, அங்க போய் தீபாரதனை காட்டுவாரு, நம்மளும் சாமி கும்பிடுவோம், நம்மளுக்கு கொடுத்த பொருள்லாம் திரும்பி வந்துடும், அப்புறம் அவருக்கு ஒரு தட்சிணம் கொடுக்கும். இதுதான் வழக்கமா எல்லா கோயிலும் நடக்கிறது, இது ஆதிகாலம் தொட்டு நடக்கிறது. வல்லநாதர்லாம் புரட்சி துறவி, வல்லாத துறவி, சமாதான துறவி என்று சொல்கிறார்களே, அப்படின்னா எதுக்காக இருக்குன்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர் சொல்றாரு, தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கான வழிபாடு செய்யக்கூடிய ஆலயம் சபை இது அல்ல, ஒரு மனிதனுக்காக வழிபாடு செய்யக்கூடிய ஆலயம் அது அல்ல. அவர் என்ன சொல்றாரு? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் பொருட்டு நீ பிரார்த்தனை செய்யணும், அதாவது கடவுள்கிட்ட விண்ணப்பம் செய்யணும், அப்படிதான் செய்யணும். இதுதான் ஒருமைப்பாடு. இது எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்கிறனே அதுதான் ஒருமைப்பாடு. அவர் சொல்றார், எங்கேயுமே இந்த வசனத்தை கேட்க முடியாது, எந்த கோயிலுமே எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே
இதுதொடங்கி சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சந்தர்ப்ப விகற்பங்களும் வர்ணம் ஆசிரமம் உடைய உலகாச்சார சந்தர்ப்ப விகற்பங்களும் எங்கள் மனத்தில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மீய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்கும் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்தி தருதல் வேண்டும். எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரின் திருவரும் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறார். இதான் விண்ணப்பம். அனுப்புனர் பெருமர் பொருள் ஐயா வணக்கம் இன்னைக்கு போடுறோம்ல விண்ணப்பம். இதுக்கு முன்னாடியா யாரும் போட்டு வச்சாங்க அந்த விண்ணப்பத்தை அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு விடுதலைக்காக போராட்ட வீரர்கள் போட்ட விண்ணப்பத்திற்கு முன்பே சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தி வள்ளலார் போட்ட விண்ணப்பம் தான் அது. கடவுளுக்கு போட்ட விண்ணப்பம், சத்தியமான உண்மை. வரலாற்றுல இதை விட ஒரு பதிவு எதுவுமே கிடையாது. முதல் விண்ணப்பமே ஐயா போட்ட விண்ணப்பம் தான். அரசாங்கத்துக்கு போட்டாங்க விடுதலை போராட்ட தியாகிகள், ஆண்டவனுக்கு போட்டாங்க விண்ணப்பத்தை வள்ளலார். நம்மளும் எங்க போடணும்? பல விண்ணப்பம் போட்டு நிறைவேறாம இருக்கக்கூடிய நிலையில நீங்க பாக்குறோம் பல பேருக்கு. ஆனா நான் போட வேண்டிய விண்ணப்பம் இருக்கு. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நலமாக வாழ்வதற்கு ஒரு விண்ணப்பம் போடுவோமே, கடவுள்கிட்ட போடுவோம். யாருமே காரிய பிள்ளைனாலும் கடவுள் காரியப்படுவார். ஆனா நம்பிக்கை வரணும். என்னப்பா இவரு, நான் எழுத சொல்றேன் அந்த விண்ணப்பத்தை போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் போட முடியாது, தபால் பெட்டி எல்லாம் போட முடியாது. நீங்க நினைச்சா கூட தபால் பெட்டியே காணும். சிவப்பான ஒரு பெட்டியில போஸ்ட் ஆபீஸ் போட்டு ஒரு எட்டனா மடல், அதாவது இங்கிலீஷ்ல லெட்டர், இது வந்து போடுறதுக்கான ஆட்கள் எல்லாம் குறைஞ்சு போச்சு. அன்னைக்கு எல்லாம் பொங்கல் தீபாவளிக்கு என்னுடைய அம்மாவுக்கு தாத்தாவுக்கு நண்பர்கள் எல்லாம் போட்டோம். அதுல அந்த வாசகம்லாம் இருக்க, எங்க அம்மாவுக்கு போட்ட அந்த தபால ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த மூலையில ஒரு கொக்கில மாட்டிருக்கும் போது எடுத்து படிச்சு பார்த்தா கண்ணில் தண்ணி வந்துடும். எங்க அம்மாவை தெரிஞ்சு 25 வருஷம் புரிஞ்சிருந்தேன், எங்க தாத்தா கிட்ட வளர்ந்தேன். அப்ப எழுதும், இப்ப எழுத சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் யாருக்கும் வரமாட்டேங்குது. அன்புடைய அம்மா அவர்களுக்கு இனியுடைய உன் ஆசை மகன் உதயகுமார் எழுதி கொள்வது, இங்கு அனைவர் நலம், அங்கு அதுபோல் உன் நலத்தை அறிய அறிய ஆவார். நான் உன்னை சந்தித்து 6 மாதங்கள் ஆகிறது, உன் நினைவாகவே வாழ்கிறேன். என்னுடைய பள்ளியில் ஓராண்டு முடிந்து எனக்கு விடுமுறை கொடுக்கும் போது நிச்சயமாக நான் ஸ்ரீரங்கத்துக்கு வருவேன். அதுவரை உன் நினைவாகவே இருக்கிறேன். நீ என்னை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நம்மளுடைய வீட்டுக்கு அடுத்தபடியா இருந்த தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் நலமாக இருக்கிறார்களா? நான் சென்ற முறை வந்திருக்கும் போது பக்கத்து வீட்டில் இருந்த மாடு ஒரு கிணறு கன்று போட்டது, அது இப்போது வளர்ந்திருக்கிறதா? இப்படி எல்லாம் அதுல எழுதுவோம். கடைசி முடிக்கும் போது சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த தபால் கண்டவுடன் உடனே எனக்கு தபால் மறு தபால் போட வேண்டும், நான் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு போடும். இத இப்ப போய் ஒரு தபால் எழுத சொல்லி ஒரு புள்ளி அப்படின்னு சொன்னோம்னா இப்படி எல்லாம் எழுத தெரியாது. உடனே ஆங்கில ஹலோ ஹலோ யார் பேசுறது சொல்லுங்க. ஹலோன்னு இந்த ஆங்கில சொற்கள் வந்த உடனே அன்புள்ள அம்மாவுக்கு ஆசனிக்கு மகன் எழுதும் கடிதம் எங்க போனுச்சுனே தெரியல, காத்துல கரைஞ்சு போச்சு. அதனால அன்பு போச்சு, அற்புதமான பாசம் போச்சு, பிள்ளைங்களுடைய உறவு முறைகள் போயிடுச்சு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா பெரிய அண்ணன் தம்பி வீட்டுல இருக்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, கோவப்பட்டுக்கிட்டாலும் சரி, எவ்வளவு சண்டை போடலாம் அண்ணன் தம்பினா, ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய குடும்பங்கள், அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி மாமா மச்சன் எல்லாருமே ஒன்னா வந்து, ஏன் பிள்ளை யார் இப்படி பேசினா அப்படிங்கிற உறவு கட்டுப்பாடு, ஒரு பந்த பாசங்கள், இதெல்லாம் சமுதாயத்தில் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப நாகரிக உலகத்துல மறைஞ்சுக்கிட்டே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் பயணம் செஞ்ச கும்பகோணத்துல இருந்து தேனிக்கு வரத்துக்கு யாருடைய கண்களும் ஜன்னல் ஓரத்துல பஸ்ல இந்த இயற்கையை பார்த்து ரசிக்கல, எல்லாம் இந்த 15 ரூபாய் செல்போன்லயே பார்த்துட்டு இருந்தாங்க. இக்கு நோண்ட கண்ணுல எவ்வளவு பெரிய பார்வையை கடவுள் கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு பெரிய பிரபஞ்சம், மேகம் இருக்கு, வானம் இருக்கு, வையம் இருக்கு, எவ்வளவு இயற்கை இருக்கு. ஒரு காலத்துல பஸ் பயணம் செய்யணும் சொன்னோம்னா, நான் ஜன்னல தான் போய் உட்காருவேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போவோம்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு எங்க உட்கார வச்சாலும் சரி, என்னுடைய பார்வை எல்லாம் தொலைபேசிக்குள்ளேயே தொலைந்து கொண்டிருக்கிறது.
அதனால இன்பமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு யாருக்கு இறக்கம் இருக்குங்கிறத சிந்திக்க வேண்டிய கேள்வி. அதனால இயற்கையோடு வாழணும், நம்ம எல்லாம் இறக்கத்தோடு வரணும். எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே இறங்கி அழைப்பன் சுவாமி. அதுக்கப்புறம் இன்னும் சொல்றாரு, யாரே எனினும் இறங்குகின்றாருக்கு சீரே அழைக்கும் சிதம்பர சிவமி. யாரே எனினும், யாரு கையும் காண முடியல அவெல்லாம் நம்ம தொடரணும், யாரையும் கீழே பார்க்க கூடாது. யாரே எனினும் என்று அன்னைக்கு பேசினாரு பிறந்த பேச்சு, அவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாத குணம். இப்ப அடிபட்டு கிடக்கிறாருப்பா, வருத்தப்பட்டு கிடக்கிறாருப்பா, உடம்பு சரியாக இருக்கா, மருத்துவமனையில இருக்கிறாருப்பா, இன்னும் நாலு நாள் கூட அவர் உயிர் இருக்குன்னு சொல்ல முடியாதுப்பா அப்படின்னா, என்னைக்கே ஒரு நாள் நம்மளை திட்டி விட்டார் அல்லது ஒரு கை எடுத்து அடித்து விட்டார் என்று சொல்லிக் கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு அவரை பார்க்காமல் இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தை கடைசியில நம்ம முகத்தை போய் காமிக்கிறோம்னு வச்சீங்களேன், அவர் நாலு நாள்ல போயிடுவான்னு மருத்துவர் சொல்லுவாரு. ஆனா நம்ம நம்ம நம்மளுடைய முகத்தை அவர்கிட்ட காட்டினா நான் இன்னைக்கே போயிடுறேன்னு சொல்லுவாரு. ஏன் தெரியுமா, நான் ஒரு பையனை திட்டேன் கை நீட்டிட்டேன், அவன் இன்னைக்கு அவன் அவ்வளவு நல்ல குணமுடையவன், ஆனா கடைசி வரைக்கும் நான் அப்படி செஞ்சிட்டேங்க மன உறுத்தலோடையே இன்னைக்கு சாகரத்துக்கு கடத்திட்டு இருக்கேன், ஆனா நான் செய்த குற்றத்தையே பெருசா நினைக்காம இன்னைக்கு அவன் முகத்தை கொண்டு வந்து என்கிட்ட வந்து காட்டுறான், அவன் என் கையை பிடிக்கிறான், காலை பிடிக்கிறான், நல்லா இருக்கீங்கன்னு கேக்குறான்னா, எனக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன வேணும். என் குற்ற உணர்ச்சி எல்லாம் போயிடுச்சு, தம்பியும் மன்னிச்சிரையும் சொன்னாரு பாருங்க, அவன் மனசுல இந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு. சாகர வரைக்கும் இந்த பையனை இந்த பொண்ணு இந்த மாதிரி பேசிட்டேன்னு ஒரு பெரியவர் நினைச்ச மாத்திரத்துல அவர் குற்றத்தை நீக்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய முகத்தை வந்து காட்டணும். நான் மத்தவங்கள்ட்ட மட்டும் சொல்லல, பெத்தவங்கிட்டே சொல்றேன், பெத்தவங்கிட்டே பல பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, நீ பேசிட்டு இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதை நான் வந்து உலக பொதுமறை என்று சொல்லக்கூடிய திருக்குறளா இருக்கட்டும், உலகத்திற்கு பொதுநெறி காட்டக்கூடிய வள்ளுவராக இருக்கட்டும், அது அருட்பிரகாச வள்ளலாக இருக்கிற வள்ளலாக இருக்கட்டும், நான் முதல் குடும்பத்திலிருந்து தான் அந்த உலகத்துக்கு வரணும். அதாவது குடும்ப முழுக்கம் என்பது இன்றியமையாதது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த விட்டு கொடுத்து போகணும், அன்போடு இருக்கணும், அக்கறையோடு இருக்கணும், ஒற்றுமையோடு இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். நல்ல முக்கியமான விஷயம் ஒழுக்கம் தான். வாழ்க்கையிலே படிப்பு கூட இல்லாமல் இருக்கிறாங்க, படிப்பு கூட இல்லாமல் வாழ முடியும், ஒழுக்கம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் முன்னாள் குடியரசு தலைவர் அவர் சொல்றார் படிப்பை பத்தி, சமுதாயத்தில் கல்வி வளர்ச்சி அடைய வேண்டும் தான், ஆனால் அது ஒழுக்கமுடைய கல்வியாக இருக்க வேண்டுமே தவிர ஒழுக்கத்தை விட்டு விட்டு கற்கக்கூடிய கல்வியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். நீங்க என்ன பாருங்க, சமுதாயத்தில் நிறைய பேர் படிச்சவங்க இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர், ஆனா சமுதாயத்தில் குற்றங்கள் நிறைய இருக்கு. ஒரு நூற்றாண்டுக்கு முன்படி சமுதாயத்தில் படித்தவங்களுடைய எண்ணிக்கை குறைச்சலா இருந்துச்சு, ஆனா அவ்வளவு குற்றங்கள் இல்ல, ஒழுக்கம் இருந்துச்சு, மரியாதை இருந்துச்சு, பண்பாடு இருந்துச்சு, கலாச்சாரம் இருந்துச்சு. ஆக இந்த அடிப்படையில நமக்கெல்லாம் எது முக்கியமா வேணும்னா ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாதே தீய வழிக்கையும் ஆகாச்சுடல் திருக்குறள். அப்படின்னா ஒரு வார்த்தை கூட அவருடைய நாக்கில் இருந்து தீய வார்த்தை பெறப்படலாம். யாருக்குன்னா ஒழுக்க முடியவருக்கு. ஒரு கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு வார்த்தை பேசுறவங்களுக்கே சொல்றேன், பல வார்த்தை பேசுறவங்கள நீங்களே முடிவு பண்ணீங்க. ஒழுக்க முடியவருக்கு தன்னுடைய நாக்கில் இருந்து வழுக்கியும் ஒரு கெட்ட வார்த்தை வெளில வரானா. வள்ளுவர் சொல்லக்கூடிய அதையதான் இவர் சொல்றார், இந்திய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் அப்படிங்கிறார். அது பெரிய ஒழுக்கம். இந்த நான்கு ஒழுக்கத்துல என்னுடைய அனுபவத்துல இந்திரிய ஒழுக்கத்திலே தடமாடுறேன். நான் சொல்லிட்டு போயிடலாம், நான் கர்ண ஒழுக்கத்துல இருக்கேன் நிச்சயமா சொல்ல மாட்டேன். இந்திரிய ஒழுக்கத்திலே 21 ஒழுக்கத்துல மேல போயிட்டு கீழே வரேன். ஏன் அப்படின்னா கோபம் வராம இருக்க முடியல, வருது, வார்த்தை வெளியில வர்றதுக்கு அப்படியே வேகமா துடிக்குது, அடக்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேல ஒரு வேகமா ஒரு வண்டியில போயிட்டு இருக்கும் போது சரி சரி ரோட்ல ஒரு அரக்கல் கடக்கு எடுத்து போடணும்னு நினைச்சோம்னா சரி சரி வேற யாரோ எடுத்து போடுவாங்க நம்ம போயிடும், சீக்கிரமா போக வேண்டியது இருக்குன்னு அதை விட்டுட்டு போயிடுறேன். மனசு உறுத்துது. திருபுவனம் போனாலும் இந்த கரட்டுப்பட்டி நடு ரோட்ல ஒரு அரக்கல் வச்சிருக்கிறாங்க, அது கரும்பு இல்லா இருக்கு, அதை எடுத்து போடாம வந்துட்டு சொல்லிட்டு நிம்மதி இல்லாம போயிடும். ஆக இது மாதிரி ஒரு குற்ற வீழ்ச்சிக்கு ஆளாகக்கூடிய இந்திரிய ஒழுக்கத்திலே தடுமாறுறோம். வள்ளலார் சொல்லக்கூடிய ஒழுக்கம் ஒண்ணு ஒண்ணும் சாதாரணமான ஒழுக்கம் கிடையாது. நாதம் முதலிய சோத்திரங்களை கேட்டல் முதல் ஒழுக்கத்துல சொல்றார். ஏன்னா நாதம் முதலிய சோத்திரங்களை கேட்டனா இந்த கேட்கக்கூடிய சரியானது நல்லதை கேட்கணும், சாதுக்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவ்வப்போது சென்று வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சாதுக்கள்னா யாருன்னா அன்பு நிறைந்தவர்கள்,
அமைதி உடையவர்கள் ரொம்ப பேசாதவங்க. எப்போதும் இறை சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவங்க, தெய்வ பக்தியில இருக்கக்கூடியவங்க. அவங்கள்ட்ட அடிக்கடி போயிட்டு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அந்த குணம் உனக்கு வரணுங்கிறதுக்காகதான். எப்ப போகும்போது ஆற வாரமா வண்டியில அங்கேயும் சுத்திட்டு இருக்கிற இந்த போய் தயவுடைய அன்புடைய பக்திமான இடத்தில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி உட்காந்துட்டு வா, உனக்கு அந்த குணம் வரும் அப்படிங்கிறதுக்காக சாதுக்களுடைய தொடர்பு அப்படின்னு சொன்னாங்க. திவ்ய கஷேத்திரங்களுக்கு சென்று வருதல், இதுதான் அந்த இந்திய இருக்கும். திவ்ய கஷேத்திரங்களுக்கு சென்று வருதல், கஷேத்திரம் கோயில், திவ்யம் புகழ், புகழ்பெற்ற ஆலயத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பெரியவர்கள் சொல்லும்படி நடந்து கொள்ள வேண்டும். பெரியவர்கள் என்ன சொன்னாலும் அப்படி நடந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. பிரணாயம் நஷ்டம் அடையும்படியாக எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். பிரணாயம்னா மூச்சு, மூச்சு காற்று அதிகமா விரயமாகும்படியாக ஓடாத உடையாத உழைக்காதன்னு சொல்றாங்க. 12 நேரமும் 10 உழைக்கிறதுக்கு. அப்புறம் பசி ஏற்பட்ட காலத்தில் உடனடியாக பசியை நிவர்த்தி சொல்ல வேண்டும். இல்ல இன்னைக்கு நிகழ்ச்சி நடக்குது, இன்னைக்கு மதியம் சாப்பிட போறது இல்ல, இது மாதிரி உழைப்பும் அப்படிதான். அடுத்து ஜல மலங்களை அடக்கப்படாது. அப்படின்னா ஜலம் கேட்டல் எண்ணுதல் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். எல்லாத்துக்கும் மேல தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மின் சக்திகளை வீணாக்காமல் இருக்க வேண்டும். இளைஞர் சமுதாயத்திற்கு முக்கியமான விஷயம் கற்பு ஒழுக்கம் என்பது முக்கியமானது. இந்திரிய ஒழுக்கம் ரத்தத்திலிருந்து ஊறி வருவது வெள்ளணுக்கள், அதுதான் உயிர்களை உண்டாக்கக்கூடிய ஒரு சிறந்த விந்து. பல்வேறு விஷயங்களை 21 ஒழுக்கமா சொல்ற, இதுலயே நம்ம என்ன தடுமாற்றி போயிரும். அப்புறம் கர்ம ஒழுக்கம், இந்த ரெண்டு ஒழுக்கமும் இருந்தாதான், இந்திரிய ஒழுக்கமும் கர்ம ஒழுக்கமும் இருந்தாதான் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கத்துக்கே போக முடியும். அந்த எல்லாம் எல்லாரும் போக முடியாது. ஆகையினால அந்த அடிப்படையில நாமெல்லாம் ஒழுக்கத்துக்கு வர வேண்டும். இதுவரைக்கும் ஒழுக்கத்துக்கு வராமல் இருந்தவர்கள் இது சீக்கிரமாக ஒழுக்கத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றார். யாராவது சொல்லுவாங்களா அப்படி எல்லாம்? எல்லாரும் சாப்பிட வாங்க, எல்லாரும் துணிமணி மாத்திக்க வாங்க, குளிக்க வாங்க, அப்புறம் ஆசிரியர் பள்ளி கொடுத்துக்கு வாங்க இப்படின்னு கூப்பிடுறாங்க. அதனால வரலாறு எங்க கூப்பிடுறாரு? வடலூருக்கு ஒழுக்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அதுதான் ஒழுக்கமா? சரி, வள்ளலார் காட்டக்கூடிய எளிதான வழி நெறி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்னாரு சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம். இது ரொம்ப பெரிய வழியா இருக்க, இதை சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, ஆன்மீக ஒருமைப்பாடு. ஆன்மீக ஒருமைப்பாடு தான் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம். இப்ப எல்லாரும் மன்றம் வச்சிருக்கோம், சங்கம் வச்சிருக்கோம், அதுக்கு ஒரு கொள்கை வேணும், ஒரு லட்சியம் வேணும் இல்லையா? அது போலதான் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம், அந்த மார்க்கத்திற்கு ஒரு லட்சியம் இருக்கான், அதுதான் ஆன்மநேய ஒருமைப்பாடு. ஆக ஆன்மநேய ஒருமைப்பாடு வேற இல்ல, சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் வேற இல்ல. கடவுள் வழிபாடு செய்ய வேண்டும். எது கடவுள் வழிபாடு? எல்லா உயிர்களிடத்திலும் ஆண்டவன் இருப்பதாக பாவித்து அந்த உயிர்களுக்கு இறக்கப்பட்டு உபகாரம் செய்வதே கடவுள் வழிபாடு. இதுதான் உண்மை, வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் கடவுள் வழிபாடு. கடவுளை நான் காண வேண்டும் என்ன செய்யறது அப்படின்னு அவர் தப்பி கேட்டாங்க. உண்மையாக கடவுளை காண வேண்டுமானால் ஆகாரத்தில் இச்சை செல்லுமா, அழுத கண்ணீர் மாறுமா? ரெண்டே வாசம். ஆகாரத்தில் இச்சை செல்லுமா, அழுத கண்ணீர் மாறுமா? கடவுளை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, அழுத கண்ணும் மாறாது, ஆகாரத்துல இச்சையே போகாது. என்ன சட்னி வச்சிருக்க வீட்டுல? தேங்காய் சட்னி தான் பிடிக்கணும் உனக்கு தெரியும் இல்ல. இப்ப தக்காளி சட்னி வச்சிருக்கேன், நான் சாப்பிட மாட்டேன். பார்க்க முடியுமா கடவுளை? அப்ப கடவுளை பார்த்தவங்கன்னா எப்படி சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிட்டுருப்பாங்க? சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வைராகிய ஈஸ்வர பக்தி வேணும். அப்படி இருந்தாதான் இந்த மாதிரி சொல்லுக்கெல்லாம் உயிரோட்டம் எடுக்க முடியும். அவர் இன்னும் பெரிய விஷயங்கள் நிறைய சொல்றாரு, ஆனா அதெல்லாம் நமக்கு படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் அறிவு விளக்கம் பத்துல பத்தானாலும் கூட, அதாவது பத்துல இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுகிட்ட வரைக்குமாவது வாழணும் அப்படின்னு பார்த்தா அதுலயும் தடுமாற்றம் வருது. சரி, தெரிஞ்சுகிட்ட வரைக்குமாவது வாழணும், அப்பா நான் வேண்டுதல் கேட்டறிவு புரிதல் வேண்டும், ஆறு உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும், எல்லா உயிரிட்டும் நான் அன்பு செய்யணும் கடவுளே, அதனால நான் உன்னை அப்பாவா நினைச்சு வேண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அத்தா நான் வேண்டுதல் கேட்டறிவு புரிதல் வேண்டும்,
அரைப்பெரும் ஜோதியை பெற்று அகமகிழ்தல் வேண்டும். அடுத்த போறாரு என்ன சொல்றாரு, செத்தாரை வீட்டிங்கே எழுப்பிடல் வேண்டும். யாராவது இந்த மாதிரி பாடியிருக்கிறாங்களா? இறந்து போனவங்களுக்காக வருத்தப்பட்டிருக்கிறாங்களா? ஏதோ வாழ்றாங்க, பசி பட்டினி வறுமை இவங்களுடைய வறுமையை தீர்க்கணும், பட்டினியை தீர்க்கணும், அவங்களுக்கு அறிவு விளக்கம் கொடுக்கணும், அப்படி வேணா சித்தர்கள் தான் வாழ்ந்தாங்க. செத்தாரை மீட்டிங்கே எழுப்பி இடம் வேண்டும். செத்தவங்களுக்கு கூட வருத்தப்படுவாங்களா? வருத்தப்பட்டிருக்காங்க. யாரு வள்ளலார்? சரி, அவங்க என்ன பண்ணணும்? நீங்க செத்தாரை மீட்டிங்கே எழுப்பி இடம் வேண்டும். சரி, எழுப்பி கொடுத்துருவோம். என்ன பண்ண போற? சிற்றவைக்கு அடிமைகளாய் செய்தி தர வேண்டும். எல்லாம் அல்ல, இறைவனுடைய திருவடிக்கு நான் அவங்களெல்லாம் அடிமையாக்கணுமா? எப்ப யாருப்பா இந்த மாதிரிலாம் கருணை கொடுவா? எட்டாலும் அழியாத வடிவதிலே நானும் இந்த தேகத்தை எடுத்து வந்திருக்கேன். நானு எந்த காலத்தை கூட்டும் எனக்கு இந்த தேகம் அழியவே கூடாது. எட்டாலும் அழியாத வழிவடிலே அழியாத வடிவதிலே நானும் எந்தாயும் ஒன்றாகி இனி பெற வேண்டுவனே அப்படிங்கிறார். இப்படி யாராவது வேண்டாம்னா எங்கேயாவது வேணா அடுத்த ஆண்டு இதே நாள்ல தம்பி அருளானந்தம் பேச கூப்பிட்டோம். இந்த 365 நாள்ல 18 சித்தர்கள் இருந்து வேற எந்த அடியார்களாக இருக்கட்டும், அவர்களுடைய பாட்டுல செத்தவர்களை மீட்டி எழுப்பி இறைவனுடைய திருவடிக்கு ஆளாக வேண்டும் என்று யாராவது பாடியிருக்கிறாங்களாங்கிறது ஒரு வரியை போடுங்க பார்ப்போம். இந்த அருஞ்சோதி தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகுது, அதுலயாவது தகவல் கிடைச்சா ரொம்ப சிறப்பு இல்லையா? இது மாதிரி ஒரு பாட்டு, இது மாதிரி ஒரு வேண்டுதலை இது வரைக்கும் யாரும் கேட்டதே இல்லை. பிரியப்பட்ட பாட்டு, செத்தவர்களுக்கு கருணை கொண்ட ஒரு உத்தம ஞானி வல்லவர் தான். செத்தார் எழுகின்ற நேரம் இது நேரம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த உலகத்தில் பிறந்த வாழக்கூடிய எந்த உயிர்களும் துன்பமே படையும், துன்பமே அடையக்கூடாதான். அதனாலதான் அவர் சொல்றாரு, அருளா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அருளானந்தத்துக்கிட்ட அவர் என்ன சொல்றார், அனுத்தனையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். இது நம்ம கேட்க வேண்டியது, அவர் கேட்கறது வேற. இப்ப நம்ம எல்லாம் என்ன கேட்கணும்னா, எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அணுத்துணியம்னா அது கணக்கு கிடையாது. கழுகு ஊசி முனை அப்படின்லாம் கிடையாது, அது கணக்கே சொல்ல முடியாது, அளவிட்டு குறிப்பிட முடியாது. அவர் சொல்றாரு, கடவுள்கிட்ட கேட்கிறாரு, அணுத்துணையும் சினம் காமம் அடையாம வேண்டும். கோபப்படாம இருக்கணும், எந்த பொண்ணுங்க மேலேயும் ஆசைப்படாம இருக்கணும். இதை பகிரங்கமா சொல்றோம் அப்படின்னு கேட்கிறார். எப்பேற்பட்ட ஒழுக்கங்கள்லாம் மறைமுகமான ஒழுக்கம். மறைவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாது இருக்க வேண்டும் பாடுறாருல்ல கந்த கோட்டத்துல தெய்வமணி மாலையில. அதேதான் இங்கேயும் நம்ம ஆளுங்களே பல பேர் என்ன பண்றாங்க, 5 திருமுறை வரைக்கும் அது பக்தி இலக்கியம், 6 திருமுறை அது ஞான களஞ்சியம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எந்த களஞ்சியத்துல இருக்குன்னு தெரியல. அதே பெருநெறி தான், இதே பெருநெறி. பெருநெறி பிடித்துள்ள வேண்டும். என்ன பெருநெறி சுவாமி அப்படின்னு வேளாண் கேட்டா, அவர் உத்தரஞான சிதம்பரத்தை கட்டிட்டு சித்தி வளாகத்தில் அமர்ந்து விளக்கம் கொடுக்கிறாரு. திருநெறி ஒன்றே அதுதான் பெருநெறி, பொதுநெறி ஒன்றே அதுதான் பெருநெறி, சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே சிவநெறி. இது சிவநெறி, பொதுநெறி, ஒளிநெறி எல்லாமே பெருநெறி தான். இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதனால் வள்ளலார் கேட்கக்கூடிய பாடல்கள் சாதாரணமான பாடல்கள் கிடையாது. உலக உயிர் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட, இந்த வரையும் காணிச்சு, உலக உயிர் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட, இலகம் ஐந்தொழிலையும் நான் செய்ய தந்தனை. இதுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? உலக உயிர் திரளெல்லாம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர் திரள் அப்படின்னா உயிர், உயிர்னா எல்லா உயிரும், திரள்னா தெளிவு. ஓர் அறிவுடைய தாவரம் முதலாக 6 அறிவுடைய மனிதர்கள் வரைக்கும் ஒளிநெறி அடையணுமா? மனிதர் கூட தானே இந்த ஒளிநெறி அடைய முடியும். எப்படி மற்ற உயிரினங்கள்லாம் ஒளிநெறியை அடைய முடியும்? சிந்திச்சு பாருங்க. உலக உயிர் திரளெல்லாம் ஒளிநெறி அடைய இலகும் ஐந்துலையும் யான் செய்ய தந்தனை. போற்றினின் பேரருள், போற்றினின் பெருஞ்சீர், ஆற்றலின் ரோங்கிய அருட்பெரும் ஜோதி. இந்த வரி எங்கேயுமே கிடையாது. நான் படிச்சேன், உலக உயிர் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட, எல்லா உயிர்களும் ஒளிநெறிக்கு வரணுமா? எப்படி வர முடியும்? என்னால் வர வைக்க முடியும். நீ 5 ஒளியும் ஏன்ட்ட கொடுங்க, நான் செய்யறேன். புரியுதா இல்லையா? இப்போ அருளானந்தம் சொல்லுது, கரட்டப்பட்டி முழுவதும் சன்மார்க்கத்தை கொண்டு வரேன், வள்ளலாரே நீ எனக்கு அந்த ஆற்றலை கொடுங்கன்னு கேட்கிறார்.
அதே மாதிரி வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிர்களும் ஒளி வடிவை பெற்று ஒளி நெறியை அடைய நீங்க எனக்கு ஐந்தொழிலையும் சொல்லி கொடுங்க, நான் செய்யறேன், உங்க திருவடியை காட்டுறேன் அப்படின்னு சொல்றார். நான் உதயகுமார் சொல்லல, வள்ளலார் சொல்றார். உலக உயிர் திறனெல்லாம் ஒளிமுறை பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் நான் செய்ய தந்தனை. மூவரும் தேவரும் உத்தரும் செத்தரும் யாவரும் பெற்றிட இயல்பன கழித்தனை. இந்த வரையும் சிந்திக்க வேண்டியது. மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் இந்த உலகத்துல இதுவரைக்கும் பெரியவன் சொல்ல விட்டது இவங்கதான். மூவர்னா படைக்கக்கூடிய கர்த்தா நான்முகன், அடுத்து காக்கக்கூடிய கர்த்தா நாராயணன், அழிக்கக்கூடிய கர்த்தா, கர்த்தனா கடவுள் ருத்ரன், மூவரும் அதான் மூவர். மூவரும் தேவர், தேவர்னா யார் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்திரன் முதலாய தேவர்கள், சூரியன் சந்திரன் நவக்கோள்கள் இவர்களுக்கு தலைவன் இந்திரன். எல்லாருமே 33 கோடி தேவர்கள் சொல்றாங்கல்ல, அத்தனை தேவர்களுக்கு சாட்சியாக அக்னி குண்டத்தினுடைய சத்தியமாக நான் கருத்தை பிடித்திருக்கிறேன், திருமாங்கலியத்தை கட்டிருக்கிறேன், நான் இக்காலம் தொட்டு எக்காலமும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செய்ததுதான் திருமணம். அப்ப அந்த 33 கோடி தேவர்கள் தான் தேவர்னு சொல்றாரு. முத்தரும் சித்தரும் தேவரும், அப்ப தேவர்னா யாரு எதை சொல்லிட்டோம், முத்தர் என்று சொல்றாரு. முத்தர்னா யாரு அப்படின்னா சுப்பிரமணியர் விளக்கம் அப்படின்னு ஒரு விளக்கம், அதுல முத்தரை பத்தி யார் சொல்றாரு அப்படி ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நக்கீரர் அருணகிரியார் குமரகுருவர் இவர்கள்லாம் உத்தேக சித்தியை பெற்ற முத்தர்களாம். இப்படியேப்பட்டவர்களும் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா. இப்ப யாவரும் என்ன தெரியுங்களா, யாவரும் அப்படின்னா யாருமே கிடையாதாம், ஒரே வார்த்தை யாவரும்னா என்ன போல யாருமே கிடையாதுங்கிறதுக்கு தான் யாவரும் பெற்றிடா. இதுவரைக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே நான் பெற்ற இந்த பெயரை இவர்கள் யாரும் பெறவில்லை அப்படின்னு சொல்றார். யாருமே பாடுவாதெல்லாம் இப்படிலாம் பாடி வச்சுட்டு போனார். பாடி வச்சுட்டு நீங்கெல்லாம் படிங்கன்னு சொன்னார். இன்னைக்கு காலையில இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பார்த்தோம், படித்தோம், மனமிகழ்ந்து படித்தோம். இதுல என்ன பெரிய சிறப்பு தெரியுமா, அருணானந்த ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு, வயதானவர்கள் எல்லாம் வந்து வாழ்த்தினார்கள், இந்த அருட்பாவை படித்தாங்க ஓதுனாங்க, அவங்க எல்லாம் கண்ணத்தை தொட்டு தலையை தொட்டு உடம்பை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. இவங்களெல்லாம் நீங்க வேறாவே நினைக்காதீங்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே பெரியவர்களாக வந்து தலையை தொட்டி பரிச தீட்சணம் நயன தீட்சணம்லாம் செஞ்சு உங்களுக்கு நலமோடு வாழ்க, சிறப்போடு வாழ்க, இந்த கரட்டப்பட்டியிலே எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த வள்ளலாருடைய சபை வடலூர் சபை போல சிறப்பாக எழுந்தருளும் அப்படின்னு வாயார வாழ்த்துகின்ற மனத்தமர்ந்த தெய்வமாக உங்களை வாழ்த்திட்டு போறாங்க. இதுதான் சாட்சி. யாரெல்லாம் நம்மளை வாழ்த்துறாங்களோ வாழ்த்துக்களை பெறுவதற்கே புண்ணியம் செஞ்சிருக்கணும். எத்தனை பேர் வாழ்த்து வாங்குறாங்க, ரெண்டருக்கு தூக்குதலுக்கு ஆளாகக்கூடிய சமுதாயமும் இருக்கு, வாழ்த்துக்களுக்கு ஆளாகக்கூடிய சமுதாயமும் இருக்கு. முழுது நல்லா நிமிந்திருக்கக்கூடிய வலிமை இருந்தும் நெஞ்சு பணிந்து வார்த்தையில இனிமையான வார்த்தையை பயன்படுத்தி ரொம்ப குழுமையான கண்களோடு அம்மா வாங்க ஐயா வாங்கன்னு அருளன் அம்மா சொல்லுது. நல்ல வேகமுடையவர்கள் கடுமையா இருக்கு, இறங்கி தாழ உரைத்து இனியவை கூறுதல் அப்படின்னு ஒரு அதிகாரம் வந்து ஒரு போட்டிருக்கிறார். 10 குரல் இனிமையா பேசுங்கன்னு சொன்னாங்க. அதனால இன்பமான வாழ்க்கைக்கு சன்மார்க்கம் காட்டக்கூடிய வழி என்ன அப்படின்னா, சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடியவருடைய கண்ணில கோபப்படமா காட்சியே வராது, அதாவது கோபம் வராது. அடுத்தபடியா அவர்களுடைய வாய் திறந்து பேசுறாங்கன்னா முதல்ல மகா வாக்கியத்தை சொல்லணும். 33 எழுத்துடைய மகா வாக்கியம், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணி அருட்பெருஞ்சோதி கருணியில வந்துருது, அப்புறம் எங்க கடுமையான வார்த்தை வரப்போகுது. அதனால சன்மார்க்க அன்பர்களுடைய வாயில கடுமையான தீய வார்த்தைகள் வராது, இனிமையான வார்த்தை தான் வரும். அப்புறம் அந்த மனசுல என்ன நினைப்பாங்கன்னா, எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு இந்த மனசு நினைக்கும். இந்த உடம்பு என்ன செய்யும் அப்படின்னா ஜீவகாரணியம் செய்யும். அப்ப சன்மார்க்க மெய்யன்பர்களுடைய உடம்பு ஜீவகாரணியம் மிக்க உடம்பு, சன்மார்க்க மெய்யன்பருடைய வாய் எல்லோரையும் வாழ்த்தக்கூடிய வாய், சன்மார்க்க மெய்யன்பருடைய கண்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு கருணை செய்யக்கூடிய கண்கள். அதனால இன்பமயமான வாழ்க்கைக்கு
சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் காட்டக்கூடிய நெறி கொள்கை லட்சியம் என்ன என்று சொன்னீங்கன்னா கருணை அன்பு ஒழுக்கம் தயவு இதுதான், வேற எதுவுமே கிடையாது. இதை நீங்க கடைபிடிச்சாலே போதும், ஒவ்வொரு நாளைக்கும் நமக்குள்ள இல்லாத ஒண்ணு வர வைக்கிறதுக்கு கருணை கருணை கருணைன்னு ஒரு அஞ்சு தடவை சொல்லுங்க. அதே போல அன்பு அன்பு அன்புன்னு சொல்லுங்க. அதே போல தயவு தயவு தயவுன்னு அஞ்சு தடவை சொல்லுங்க. அப்படி சொன்னாலே நமக்குள்ள வந்துடும். என்ன வந்துடும்? தயவு வந்துடும், தயவு வரும். இப்ப நான் மீனகத்துல இருக்கேன், அதனால சொல்ல வரேன். பல பேர் என்ன பண்ணாங்க, மீனகம் எங்க இருக்குன்னே தெரியல. நான் என்ன பண்ணேன், மீனகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி போய் ஒரு சின்ன பிரிட்டிஷ் நோட்டீஸ் போட்டு 35,000 புத்தகம் இருக்கு, 3,500 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, நல்ல வாசகம் படிக்கக்கூடிய புத்தகங்கள் நிறைய இருக்கு, நீங்க படிச்சீங்கன்னா மனசு தெளிவாயிடும், நல்லா பேசுவீங்க, சமுதாயத்தில ஒரு ஒழுக்கமுள்ள மனிதனாக நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கொஞ்சம் வெளிச்சு விட்டு பிடித்து கொண்டு இருந்தார். தமிழ்ல சொன்னா ரொம்ப உயர்வா இருக்கும். அவர் மூலகத்துக்கு வர சொல்லும் போது என்ன பண்ணாரு, வந்தாரு. அப்படி ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருக்கும்போது வந்தாரு, ஒரு மாசம் ரெண்டு மாசம் வந்தாரு. அவர் என்ன பண்ணாங்க, சில பேர் என்னப்பா நூலகத்துக்கு போயிட்டு வர்றாரு, லைப்ரரிக்கு போயிட்டு வர்றாரு, இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மனசுல லேசர் உறுத்தல், நூலகம் போய் நல்ல புத்தகத்தை படிக்கிற நம்ம இனி வெண்சுருட்ட குடிக்க கூடாது. ஒரு இடத்துக்கு போனா அதுவாகவே மாறிடுவாங்க. அதனால இப்ப இந்த சபைக்குள்ள வரும்போது வரத்துக்கு முன்னடி எந்த ஒழுக்கத்துல வேணாலும் இருக்கலாம், வந்ததற்கு பிறகாக அருளானந்தம் அவர்களுக்கு இறைவன் காரியப்பட்டு எழுப்பியிருக்கக்கூடிய இந்த அற்புதமான அருள் சபையில உள்ள வந்த உடனே நம்மால முடியாத கடவுள் செய்வர். இதுவரைக்கும் அவர்கள் எந்த ஒழுக்கத்துல எந்த பழக்கத்துல எந்த நிலையில இருந்தாலும் அந்த சபையில கால எடுத்து வச்சு அப்படி தலையை நிமிந்து ஜோதியை பார்த்தாங்கன்னா ஜோதி என்ன செய்யணுமோ செஞ்சிடும். உண்மையிலே சத்தியமான வாசகம் நம்மால் முடியாதது, கடவுளால் முடியும். அதனால இந்த சுத்து வட்டாரம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பேர் ஒழுக்கத்தை காட்டக்கூடிய ஒரு உத்தமமான வாசகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான சபை இங்க இருக்கக்கூடிய அருளாளர் சபை அருட்சபை. அந்த சபையை வந்து பார்த்து ஜோதி தரிசனம் பண்ணி அந்த அருள் வாசகத்தெல்லாம் கண்ணில பார்த்து வாயால படிச்சாங்கன்னா அவங்க மனசெல்லாம் தூய்மையாகிடும். அவங்க வாயிலே இறைவனுடைய திருநாமங்கள் ஒழிக்கப்படும். எல்லார் வாயிலுமே சொல்ல வேண்டிய மந்திரம், பல பேர் என்ன மந்திரத்தை சொல்றதே தெரியாம இருக்காங்க. அஞ்சு எழுத்து மந்திரம் இருக்கு, எட்டு எழுத்து மந்திரம் இருக்குது, ஆறு எழுத்து மந்திரம் இருக்குது, சிவசிவன்னு ரெண்டு எழுத்து மந்திரம் இருக்குது, சிவசிவன்னு ரெண்டு எழுத்து மந்திரம் இருக்குது, வைஷ்ணவத்துல ராமான்னு ரெண்டு எழுத்து சொல்லுவாங்க. நீ அருள் பிரகாச ரகுல பெருமானுடைய தாய் வந்தை வைத்திருக்காங்க பேரு, அதை சொன்னாலே போதும், சத்குரு ஸ்ரீ ராமலிங்காய நமக அப்படி சொன்னாலே போதும். அப்படி சொன்னாலே நம்மளுடைய பாவம் எல்லாம் விளையிடும், நம்பணும். அதாவது திருமலர் சொல்லுவாரு, எது தெளிவு தெரியுமா, மனிதனுக்கு எது தெளிவு தெரியுமான்னு கேட்கிறார். தெளிவு குருவின் பெருமேனி காண்டம் வல்லவார பார்க்கிறது, தெளிவு குருவின் திருநாமம் சொப்பல் ஸ்ரீ ராமலிங்காய நமக ஸ்ரீ ராமலிங்காய நமக, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் ஜீவராணி உலகமே சோட்டின் திருவுகள். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் அவள் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை, தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே கடைசியில என்ன, அந்த உருவத்தை மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நாலு வார்த்தை. திருமண நாயனார்ட்ட போய் கேட்டோம்னா திருமணர் திருமணத்தை சொல்லியிருக்கிற தெளிவுனா இதுதான் அப்படிங்கிற அவ்வையார் அற்புதமான ஒரு பாட்டி. அவங்கள பாட்டினே சொல்லி அதுக்கு சொற்கெல்லாம் போட்டு விட்டு கையில குச்செல்லாம் கொடுத்து இப்படி நிம்பத்தி வச்சுட்டாங்க. அதெல்லாம் நிறைய துறை மூப்பே அடையாத பாட்டி அது. பல உருவத்தை அப்படிதான் வச்சிருக்கோம் நம்ம. அவங்க சொல்ற நல்லாரே காண்பதென்றே எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தை, நல்லாரே காண்பதென்றே நல்லார் குணங்கள் உரைப்பதென்றே நல்லாரோடு இறைப்பதென்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அப்படிங்கிறாங்க. நல்லார பார்க்கறது நல்லது, நல்லாருடைய குணங்களை சொல்றது நல்லது, அவங்களோட இருக்கிறது நல்லது. ஆகையினால நல்லவர்களை சந்திப்பதற்காகத்தான் திருவோணத்திலிருந்து 8 மணி நேரம் பயணம் செஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கும். கணேச மின்னாரை பார்க்கணும், அருளானந்தத்தை பார்க்கணும், அவங்களுடைய மருமகள் மகன் என்ற சன்மார்க்க அன்பர்களை எல்லாம் பார்க்கணும். ஏன்னா பார்த்தா பதிலாயிடும், உண்மையிலேயே தெரிஞ்சுக்கணும்.
இன்னைக்கு செல்போனை பார்த்து எல்லாம் வீணா போற மாதிரி பார்க்கறதெல்லாம் உள்ள போய் என்ன பண்ணுது தூக்கம் விடாம பண்ணி விடுது. தூக்கம் வராது, சாப்பாடு வராது, நல்ல எண்ணம் வராது. ஆனா நல்லவங்களை பார்த்தா, நல்ல புத்தகங்களை பார்த்தா, படிச்சா உள்ள நல்ல எண்ணம் வரும். ஆகையினால் நல்லதெல்லாம் பார்க்கணும். இணைத்தானும் நல்லதை கேட்க வந்து இணைத்தானும் நல்லதை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை பெறும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது பேற்றணி அதிகாரம் நெடுங்கோசையில பாடுறது. இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை பெறும். நல்லதை கேட்டா பெருமை வராதான், ஆண்ட பெருமை வருமா. அதனால நல்லதை கேட்போம், நல்லதை பார்ப்போம், நல்லதை படிப்போம், நல்லவங்களோட ஒரு ரெண்டு பேரோட பழகும். ரெண்டு பேரும் நல்லா இருந்தா போதும். இந்த பக்கம் ஒரு ஆளு, இந்த பக்கம் ஒரு ஆளு. வலதுகள் போல எழுதுகை போல, எழுதுகை போல வடப்பக்கத்துக்கும் இடப்பக்கத்துக்கும் உள்ள கைதான் நமக்கு இந்த உழைப்புக்கு மூலாதாரத்திற்கு அடிப்படையாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அறம் செய்வதற்கு கையை போல உயர்ந்து உயர்ந்து எதுவுமே கிடையாது. அதுபோல இடக்கை போல வழக்கை போல நல்லவர்களுடைய தொடர்பு வேணும். நல்லவங்க தொடர்பு இல்லாம எவ்வளவு காசு சேர்த்தும், எவ்வளவு புத்தகம் படிச்சு, எவ்வளவு பெரிய பதவிக்கு போகும், எவ்வளவு பட்டங்களை பெற்றும், எவ்வளவு பதவிக்கு வந்தாலும் சரி, நல்லபடியும் வாழ முடியாது. அன்னைக்கு அரசர்கள் எல்லாம் ஒருத்தவங்க பயப்படுவாங்களாம். யாரும் தெரியுங்களா? புலவர். புலவர்கள் எல்லாம் வழிகாட்டுகிறவர்களாக இருந்தாங்களாம். துறவிக்கு வேந்தனும் துரும்பு, வாசகம், துறவிக்கு வேந்தனும் துரும்பு. அப்படின்னா ஒரு துறவி எல்லாவற்றையும் விட்டு விட்டுதான் வச்சு, ஒரு அரசன் வராரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஏஞ்சி நிற்க மாட்டார். பட்டணத்தார் வந்து உட்கார்ந்து இருந்தாராம். பட்டணத்தார் மிகப்பெரிய செல்வந்தர், எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அப்ப அந்த பகுதியை சேர்ந்த அரசன் வந்து பட்டணத்தார் பாக்குறாரு, இன்னும் எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னாரு. எல்லாத்தையும் விட்டதுனால உங்களுக்கு என்ன நல்லது நடந்து போச்சு, என்ன இன்பத்தை அனுபவிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. நீ நிற்க நான் அமர்ந்திருக்கிறேங்கிறார். எனக்கு நீ நிற்கிற, நான் உட்கார்ந்துருக்கேன் இல்லையா அப்படிங்கிறார். சாமி உட்கார்ந்தா இருப்பாங்க, சாமி உட்கார், அவங்கள நம்ம கிட்ட உட்கார வைக்கணும், இதையே தாமரையில் அமர வைக்கணும். அப்படின்னா நமக்கு தாமரை போல மனசு இருக்கணும். தாமரையுடைய எதிர் தெரியல, எவ்வளவு மின்மையா இருக்குன்னு, அது போல மனசு மின்மையா இருக்குங்கிறதுக்காக பூவோட மனசை வச்சாங்க. இவ்வளவும் பேசுறது எதுக்குன்னா, இந்த மனித இனம் மனிதனாக முதல்ல வாழணும், ஒழுக்கமாக வாழணும், நல்லவங்களா வாழணும், நாலு பேருக்கு நல்லது செய்யணும், நல்லது சொல்றத செய்யப்படுத்தி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் எல்லா விதமான இடர்களையும் தாண்டி இறைவனுடைய திருக்கருணையினால் நம்ம பேசுறோம். இன்னும் சொல்லணும்னா, ஒரு பெரும்பாலும் இடங்கள்ல கூட்டத்தை கூப்பிடுவாங்க. எனக்கு ஆசிரியர் கோபால ரமணன் பேரு, அவருக்கு முன்னாடி பல நாற்காலிகள் போட்டிருக்கும். அவர் எப்படி பேச போறாருன்னு ஆர்வத்தோடு நான் போய் உட்கார்ந்துருப்பேன். திருக்குறளை பற்றியும், திருவாசகத்தை பற்றியும், தேவாரத்தை பற்றியும், திருவருட்பாவை பற்றியும் நல்லா பேசுவார். ஒரு நூறு நாற்காலியில ரெண்டு பேர் மூணு பேர் உட்கார்ந்துருப்போம். அவர் எடுத்தோடனே தொடங்குவார். பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் மகான்களுக்கும் குண்டுகளுக்கும் அணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். இன்னும் யாருமே இங்க இல்லை இல்லையா? அவங்க எல்லாம் மேல இருந்து வாழ்த்துறாங்களாம், அவங்க எல்லாம் இருக்காங்களாம். என்ன சரி, இதெல்லாம் மேல பதிவு செஞ்சுட்டு கீழே இந்த மண் உலகத்திலே வாழக்கூடிய ஆடு மாடு கோழி கொக்கு பறவைகள் எல்லாம் வாழ்த்துகின்றோம், வந்து கேட்க வாருங்கள். இன்னும் ஒரு மாதிரியே பேசுறாரு அப்படின்னு தோணும். எனக்கு அற்புதமான காற்றை வீசி கொண்டிருக்கக்கூடிய அரச மரம், விழுப்ப மரம், வேப்ப மரம், எல்லா மரங்களையும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். எல்லோரும் அமைதியாக என்னுடைய உறவை கேளுங்கள் அப்படின்ட்டு ஒரு நேரம் பேசுவார். இப்படி எல்லாம் கேட்டதுனாலதான் இன்னைக்கு எந்த நாற்காலியினாலும் பரவாயில்ல, எத்தனையோ தேவர்களும் மகான்களும் சித்தர்களும் முனிவர்களும் வடலூரிலேயே தைப்பூச திருநாள் தொட்டு எல்லாரும் வந்து வணங்குவாங்களாம். வள்ளலார் சொல்றார், அப்படின்னா அந்த சபையில வந்து அந்த ஞானிகளும் கேள்விகளும் வணங்குவார்கள் என்று சொன்னால், இந்த சபையிலே அந்த ஞானிகளும் ரிஷிகளும் கேள்விகளும் வராமல் இருப்பார்களா? புரியாங்க. இந்த ஸ்தூல தேகத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. சூட்சம தேகத்தில் இருக்கக்கூடியவர்களை ஸ்தூல தேகத்தில் உள்ளவர்கள் பார்க்க முடியாது. வள்ளலார் இந்த தேகத்தெல்லாம் கடந்தவர், ஒளி தேகத்தை. அந்த தேகத்தில் இருக்கிறவருக்கு எல்லாமே தெரியும், ஒளிட்டு எல்லாமே பிரகாசம். அதனால நம்மையும் அவரை போன்ற பிரகாசம் உடையவர்களாக, பிரகாசம் அறிவு உடையவர்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும். ஏன்னா அவர் வெற்றியாளர்.
அவர் வெற்றியாளர். இன்னைக்கு எத்தனையோ எதுக்கெல்லாம் மரசு அடிக்கிறாங்க, வல்லலார் கையில மரசு வச்சாமே அடிச்சாரு, இல்ல மரசு வச்சுக்கலாமே மரசு அடிச்சாரு. இந்த உலகத்துல மரசு அடிச்சு சொல்றாங்களா அரசன் முதல் எல்லாரும் பண்ண. அவர் சொல்றாரு அர்ஜோனி அணினுன்றையப்பா முரசு. எப்படிப்பட்ட முரசு? அருணாட்சி பெற்றேன் என்றையப்பா முரசு, மறுச்சார்பு தவிர்த்தேன் என்றையப்பா முரசு, மரணம் தவிர்த்தேன் என்று அறையப்பா முரசு. அவரும் அறிந்திருக்கிறாரு முரசு. ஆனா பெருசா எல்லாம் இல்ல, கையில குச்செல்லாம் இல்ல, அப்பேர் பெற்ற முரசு. யாராவது சொல்லிருக்கிறாங்க இந்த நாலு வரி? இனியும் கேக்குறேன், இனிங்க இந்த வரி உள்ள பாட்டை யாராவது போட்டிருக்காங்களா சொல்ல முடியுமா? ஏன்னா அவ்வளவு வைராக்கியம். ஒரு சில பாடல்களை இறந்து தனிந்து பணிந்து பாட வேண்டிய பாட்டு, ஆனா இந்த நாலு வரிய மெல்லன பாட முடியாது. அருள்ஜோதி ஆனேன் தரையப்பா முரசு இப்படிதான் சொல்லியாகும். இங்க ஒரு பாட்டு ஞானசரியில முதல் பாட்டு, இது அப்படி பாடக்கூடாது. உணர்ந்து உணர்ந்து நிகழ்ந்து நிகழ்ந்து அன்பே ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நினைந்து நினைந்தருளமுதே ஞான நடத்தரசே என் நீ நாயகனே என்று வணிந்து வணிந்து ஏற்றும் நாம் அம்மி உலகிய நீர் மரண நிலா பெருமானில் வாழ்ந்துடலாம் கண்டீர் புனிந்துரையேன் பொய் புகழேன் சக்தியும் சொல்கின்றேன் பொற்றவையில் சிற்றவையில் புகுந்தவண்ணன் இதுவே. இது இப்படிதான் சொல்லணும். என்ன இது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து கசிந்து கசிந்து இது வேற. இதெல்லாம் செஞ்சு அருள்ஜோதி ஆட்சியை பெற்ற பிறகு முரசு. அதனால முதல் நிலையே முதல்ல நல்லதை நினைத்தல் வேண்டும் இல்லையா? முதல் நல்லதை நினைக்கணும். நாமெல்லாம் நல்லது நினைச்சோம், நல்லது நடந்துருச்சு. இந்த வாழ்க்கையில இந்த பிறப்பு இருக்கிறத நினைச்சா சாதாரணமான மகிழ்ச்சி அடையில. இந்த நிமிஷமே நிம்மதியா இருக்கு. இப்பவே கடவுள் நம்மள ஜோதியோட ஜோதியா அழைச்சிட்டு போனா நிம்மதியா இருக்குமேனு தோணுது. அவ்வளவு பெரிய சாதனை அப்படி மனசுக்கு தோணுது. ஏன் அப்படின்னா உலகத்துல யாராலும் செய்ய முடியாததோ செய்யாததோ செய்து வச்சிருக்கோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் பொருட்டு இப்பேற்பட்ட அற்புதமான ஞான சபையை ஏற்படுத்திருக்கிறோம். பத்து பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாடலை உயர்த்திட வேண்டும். பாரதியார் இதை விட ஒரு உயர்வான வாசகம் உண்டா? வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாடலை உயர்த்திட வேண்டும். அவனே கோபம் பட்டான். தனி ஒரு மனிதனுக்கு உள்நிலைகளில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னான். எதுக்காக கோபிச்சான்? பசியோட யாரும் கடந்து இறந்து விடக்கூடாதுன்னு பட்டினியை கண்டு கோபப்பட்டான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால வல்லலாரும் வருத்தப்படுறாரு. வீடுதோறும் இருந்தும் வெற்றாரை கண்டு உள்ளம் பதைப்பேன்னு சொல்றாரு. பத்து வீட்டுக்கும் போய் ஒரு பிடி சோறு கிடைக்கலன்னு வருத்தப்படுறாரு. அதனால நம்ம எல்லாம் வயிற்றுக்கு சோறிட வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் அறிவுக்கு விரும்பி தரக்கூடிய ஆன்ம விளக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும். அந்த விளக்கத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை இந்த கலைவனுக்கு கொடுத்திருக்கிறார் வள்ளலார். அதனால எப்பாரும் எப்பதனும் எங்கனும் நான் சென்றே எங்கே நீ நற்பொழிவுகளை இயங்கிடல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபையில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியைச் சேர்ந்த அன்பர்கள் அனைவரும் வள்ளலாருடைய முழுமையான அருளை பெற்று எதிர்காலத்திலே அவர்களெல்லாம் ஆன்ம விளக்கத்தை பெற்று பரிபூர்ண அருளை பெற்று சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் காட்டக்கூடிய உத்தம பெருநெறிக்கு வந்து அவர்களெல்லாம் வாழ்க்கையில் இன்பமாக வாழ, துன்பமின்றி இன்பமாக வாழ, சகல சௌபாக்கியங்களும் பெற்று பேருந்த பெருவாழ்வை பெற்று உய எங்களுடைய அருட்பரஞ்சோதி ஆண்டவருடைய தூய மலரடியை விண்ணப்பித்தும் அருட்பிரகாச வல்லபெருமானுடைய திருவடியை வேண்டி விண்ணப்பித்தும் இந்த ஊரின் சார்பாக உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வல்லல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறியே கொள்ளையுமெல்லாம் நோம்புக, நல்லார் நினைத்த நலவையே பெறுக, நண்பர் நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து என்று சொல்லிக் கொண்டு இந்த அளவு இந்த கடையினுடைய சிற்றூரிலே நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி.
தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம்.